நிறைந்திருக்கும் படத்தை பார்க்கும் போது இன்னும் இந்த உலகத்துல இதே மாதிரிதானே நடந்துட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு வரும் நமக்கு தோணும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்மளோட ஹீரோயின் ஹானா தனது மகனின் உடனை தேடி தூக்கத்தில் இருக்கும் பில்லிங் நகரம், அதாவது அந்த ஊரே பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இறந்திருப்பாங்க, அந்த ஊருக்கு போய் தன் குழந்தைய தேடுறச்ச அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல பல விஸ்டான மர்மங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் மூலியமா அவங்க குழந்தைய கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ, பட் அந்த ஊருக்கு ஒரு வெளிச்சத்தை அவங்க கொடுக்கறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பன்முகல் வாய்ஸ் தமிழ், நான் உங்கள் மீனு. பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யாரோ ஒருத்தவங்க தண்ணிக்குள்ள குழந்தைய பிடிச்சி முழுகடிச்சு கொல்ற மாதிரி இருக்கு. கனவுல இருந்து எழுந்துக்கிற ஒரு லேடி, அவங்கதான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஹானா. தூக்கத்துல இருந்து எழுந்தவங்க அப்படியே தன்னோட மகனோட புகைப்படத்தை பாத்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே படுத்திருக்காங்க. வேற எந்த வேலையும் செய்ய பிடிக்கல அவங்களுக்கு. நேரா பில்லிங் நகரத்துக்கு கிளம்பி போலான்னு முடிவு பண்ணிட்டு படுத்திருக்காங்க. அடுத்த சீன்ல அந்த ஊரு குடிமகன் நல்லா குடிச்சிட்டு இருக்காரு. அந்த பார் ஓனர் ஒரு வயசானவரு, இதுக்கு மேல நீ குடிச்சுன்னா உன்னை வந்து ஸ்ட்ரக்சர்ல தான் வச்சு தூக்கிட்டு போனோம், போதும் நிறுத்திக்கோ அப்படின்ற. பண்றது எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல, நல்லா குடிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு, இன்னும் கொஞ்சம் குடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். போன வேலையை நினைச்சே யோசிச்சுட்டு இருக்காதப்பா, புதுசா ஏதாவது வேலை தேடு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. பாத்துட்டு இருந்த சாதாரண வேலையா மேனேஜர் போஸ்ட்ல இருந்து ஆனா என்ன வெளியில போன்னு சொல்லிட்டானுங்க. நன்றி கேட்டவனுங்க, நான் என்ன பண்ண போறேன், என் வீட்டுக்கு பின்னாடி இருக்க வயலை அறுவடை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா ஆச்சரியமா பாக்குறாரு. ஏன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா, ஹார்வெஸ்ட் அப்படின்றது. அந்த ஊர்ல இருக்கிற கரும்பு தோட்டம், கரும்புகள் தான் நிறைய விளைஞ்சிருக்கும், அதை யாருமே அறுவடை பண்ணாம அப்படியே போட்டு வச்சிருக்க. என்னது தோட்டத்தை அறுவடை பண்ண போறியா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு. அந்த இடத்த விட்டு அவன் கிளம்ப, ஆமா அறுவடை செய்யறதுக்கு கம்பெனில இருந்து ஆள் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன், நாளைக்கு கரும்பெல்லாம் வெட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். போறவன் தீப்பட்டியை கீழே போட்டுறான். டிரைவிங்ல இருக்கும் போதே குனிஞ்சு தீப்பட்டியை எடுக்கலான்னு பாக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு குழந்தை திருமண மாதிரி நின்றுட்டு இருக்கும், அதை இடிச்சிடறான். கார் வேகமா ஓரமா வந்து ஆத்தோரமா ஒதுங்கிடுது. இறங்கி என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துட்டு இருக்கான். டார்ச் லைட் எடுத்து ஏதோ ஒண்ணு இடிச்சோமே அது எங்க போச்சு அப்படின்னு தேடி பாக்க, எதுவுமே இல்ல. இல்லாத சமயத்துல கரும்பு தோட்டத்துக்கு கிட்டக்கு போய் யாரு அப்படின்னு பாக்குறான். சரட்டுன்னு ஒண்ணு வந்து இழுத்துட்டு போகும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரே இருட்டாயிடுது. மறுநாள் காலையில அவனோட டெட் பாடி அந்த ஆத்துல மிதந்து போயிட்டு இருக்கு. ஒரு அழகான ஆறு, அழகான ஊரு, அதை பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும் போதே குட் வைப்ஸ், நல்ல ஒரு ஆறுதலும் அறிவுரையும் சொல்லக்கூடிய சிஜிஸ ரெக்கார்ட் பண்ணி அவங்களே பிளே பண்ணி கேட்டுட்டு போயிட்டு இருக்க ஒரு கதாசிரியர். அது மட்டும் இல்லாம நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச், தானே ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியிலே ரெண்டு பேட்ரோல் வண்டி ஒரு டெட் பாடியை மூடுற மாதிரி பாக்குறாங்க. ஆல்ரெடி பரிச்சயமான ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க நிக்கிறாரு. அவங்களோட கார்டு ஒரு வீட்டு முன்னாடி போய் நிக்குது. எட்டி பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. யாருக்கோ கால் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டை போய் விசாரிக்கிறாங்க. மிஸ்டர் லிப்டன் இருக்காரு, என்னோட பேர் ஹானா. லிப்டன் கிட்ட வீட ரெண்ட்டுக்கு கேட்டிருந்தேன், அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, அட்வான்ஸ் கூட பே பண்ணிட்டேன், பட் அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, ஆளையும் காணும், எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு குண்டு லேடி, வீட்டை வாடகைக்கு விட்டானா, ஏங்க இங்க வந்து பாருங்க, இந்த லிப்டன் வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கான், என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்றான். என்னன்னு போய் பாக்குறேன், நீ உள்ள போன்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. ஆ மிஸ்டர் ஜான், அவனை பத்தி கவலைப்படாதீங்க, காட்டேஜ் ரெண்ட்டுக்கு விடுறேன்னு எங்ககிட்ட சொல்லல, சரி வாங்க உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அந்த காட்டேஜ் தங்குறதுல உங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, நான் அவளை பாத்துக்கிறேன், இந்த காட்டேஜ் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க கிட்ட வித்த, இங்க கரும்பு விவசாயம் மட்டும்தான் நடக்கும், இல்லாதவன் நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வழியில ஏதோ ஒரு ஆக்சிடென்ட பாத்தேன்னு ஹேன்னு சொல்றாங்க. இங்கன்னு கேக்குறாரு, இங்கதான் பக்கத்துல ரோட்ல அப்படிங்கிறாங்க. சரி நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. யாருமே இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க, நீங்க வந்திருக்கீங்க. ஆமா உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு ஹானா. என்னோட பேர் வந்து ஜான், ஒய்ஃப் பேர் எலனோரா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நான் ஒரு மாற்றத்தை தேடி வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இங்க நீங்க மாற்றத்தை பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறாரு. எனிவேஸ் உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமான்னு கேக்குறாங்க. நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. காட்டேஜ் குள்ள போன நம்ம ஹீரோயின் ஸ்கர்ட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஊரையே ரசிச்சுட்டு இருக்காங்க ஜன்னல் வழி. நெக்ஸ்ட் சீன்ல ஆக்சிடென்ட் ஆகி கடந்தது இல்லைங்களா அந்த ரோட்ல ஒரு டெட் பாடி, அந்த இடத்துக்கு நான் ஜான் போறேன். சாரி ஜான், ஜிம்மி வண்டி, அவன் பாடி பக்கத்துல இருக்க டிரைனேஜ்ல முழுகி இறந்து கிடந்துச்சு. கான்ட்ராக்டர்லாம் சொல்லியிருந்தான் போல இருக்கு, உங்களோட கரும்பு தோட்டத்தை அறுவடை பண்றதுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ரொம்ப அர்ஜென்டா வந்துடும் போல இருக்கு, காரோட டயர் பதியிற மாதிரி பிரேக் அடிச்சிருக்கான், அப்படி வரும்போது குப்பரம் அடிச்சு தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டான்னு நாங்க ரிப்போர்ட் எழுத போறோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. ஜானும் சரிங்கிறாரு. ஆமா உன்னோட வீட்டுக்கு யாரோ விருந்தாடி வந்திருக்காங்க போல இருக்கு, யாரு அப்படின்னு ஜான் கிட்ட கேக்குறாரு. உங்க விருந்தாடி எல்லாம் கிடையாது,
வந்தது என்னோட காட்டேஜ் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. இரு இரு என்ன சொன்ன, காட்டேஜ் வாடகைக்கு அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? அதனால எனக்கு என்ன, பெரிய பணக்காரி எல்லாம் கிடையாது. முதல் விஷயம், இந்த கிராமத்துல நடக்கிறத தடுத்து நிறுத்தணும், அதுக்கு ஏதாவது வழிபாரு அப்படிங்கறது. முதல்ல உன்னோட ஒய்ஃப் சம்மதிச்சாங்களா அப்படின்னு ஜான பார்த்து கேக்குறாரு போலீஸ். பதிலே சொல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். சீன்ல ஹானா நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கனவு எல்லாம் யாரோ தூக்க மாட்டி ஹேங்கிங் பண்ணிட்டு தொங்குற மாதிரி. தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்டாங்க, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணி விண்டோ வழியா பாக்குறாங்க. அந்த ரிவர்ல வந்து ரெட் கலர் லைட் எல்லாம் நிறைய எரிஞ்சிட்டு இருக்கு, அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸும் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதையே பாத்துட்டு இருக்காங்க. காலையில விடுஞ்சிடுது, அவங்க ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் அவங்களே கேட்டுக்கிட்டு ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. போற இடத்துல அந்த கரும்பு தோட்டத்து வழியா போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கட்டமா அந்த இடத்துல மட்டும் ஒரு கிரவுண்ட் அளவுக்கு கரும்புகளே இல்ல. குழந்தை ஓட்டுற சைக்கிள் கிடைக்குது. அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா யாரோ கல்லெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். சீன்ல ஹால்ல நியூஸ் பேப்பர் எல்லாம், பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் அடிக்க வச்சு அதுல இருந்து குழந்தைங்களை கொலை பண்ண ஒரு சீரியல் கில்லரோட நியூஸ படிச்சுட்டு இருக்கான். நாலு குழந்தைங்களோட பணம் கிடைச்சிருச்சு, ஒரு குழந்தையோட பணம் மட்டும் இன்ன வரைக்கும் கிடைக்கலன்னு போட்டிருக்கு. அதை பாத்துட்டு ரொம்ப அழறா. சமயத்துல ஜான் உள்ள வரலாமான்னு கேட்டு வராரு. பாத்துட்டு இருக்க தன் குழந்தையோட போட்டோவை பாத்துட்டு, நீங்க எதை தேடிங்க வந்திருக்கீங்கன்னு தெரியல, பழைய நினைவுகளை வந்து புதுப்பிக்கிற இடம் இது கிடையாது அப்படிங்கிறாரு. நினைவுகளை புதுப்பிக்க நான் இங்க வரல, என்னோட பையனோட பாடியே இன்னும் கிடைக்கல அப்படின்னு போட்டோ பிடிங்கிட்டு போயிடறாங்க. இந்த ஊர்ல எவ்வளவோ தப்புகள் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் கடவுள் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற. குழந்தைய இழந்துட்டு நிக்கிற தாய்க்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்ட்டு. என்ன மன்னிச்சிடுங்க, இன்னொரு விஷயம் சொல்லணும், நீங்க வர வழியில பாத்தீங்க இல்லையா, அது ஜிம்மியோட டெட் பாடி தான் அப்படிங்கிறாரு. ஐயோ என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. நீங்க எவ்வளவு நாள் வேணா இங்க இருக்கலாம், உங்க வேலையை முடிச்சுட்டே போலாம் சொல்லிட்டு ஜான் கிளம்புறாரு. அப்பப்போ இவங்க விஷயம்ல அந்த சீரியல் கில்லர் லியோனார்ட் சிம்கினோட ஃபேஸ் வந்துட்டு போகும். நியூஸ் பேப்பர் போட்டோஸ் எல்லாத்தையும் சவுத்துல எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடி ஆயிடுறாங்க. உங்கில் காடுகள் நிறைந்த கரும்பு தோட்டத்துக்கு கிளம்பி போறாங்க. சீரியல் கில்லரோட வீடு இருக்கும், அதுல ஒரு கண் மாதிரி படம் வரைஞ்சு அதுல இருந்து பிளட் எல்லாம் ஸ்பிளிட் ஆற மாதிரி ஒரு ஆர்ட் இருக்கும். அந்த ஆர்ட்ட ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கா. அப்ப போறச்ச நடு ரோட்ல ஒருத்தர் ஹூடி போட்டுக்கிட்டு ஒரு பேக் எல்லாம் வச்சுட்டு வித்தியாசமா போயிட்டு இருக்காரு. நேரா அந்த பாருக்கு போற, எனக்கு ஒரு லெமன் சோடா வேணும்ன்றா. ஐஸ் லெமன் தாத்தா கேக்குறாரு. ஆமா நான் போட்டோ காமிச்சு, இவன் தான் ஜெய்மி, முதல் நாள் இறக்கறதுக்கு முதல் நாள் நீங்க தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் செத்துட்டான் அநியாயமா அப்படின்ற. கிட்டே போன்ல அப்பப்போ பேசிட்டு இருக்கா. நல்லா சாப்பிட்றியா, டைரி எழுதுறியா, மெடிடேஷன் பண்றேன்னு யாரோ கேக்குறாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஜான் வராரு. என் ஒய்ஃப் இன்னைக்கு டின்னருக்கு ஒண்ணு வீட்டுக்கு கூப்பிடுறா. ஆ ஓகே வரேன் அப்படின்னு சொல்றான். ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிங்களா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல அவளே தான் கூப்பிட்டா அப்படின்னா. சரி நான் கண்டிப்பா வரேன், 6:30 வந்துருங்க, நாங்க 6:30 சாப்பிட்டு படுத்துருவோம், சீக்கிரமா இங்க எல்லாம் சாப்பிட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்றேன். நைட் டின்னர் அவங்க வீட்டுக்கு போறச்சு யாரோ அவளை பாத்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் அவளுக்கு தோணும். இன்னும் யாரு நம்மளை பாக்குறான்னு பாப்பான். டின்னர்ல ஒரு ஒயின் பாட்டில தூக்கிட்டு அவரு வர்றாரு. ஒயின் சாப்பிட்ற பழக்கம் இருக்கான்னு கேக்குறாரு. எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இருக்கு, பட் நான் இப்ப சாப்பிடறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். எனக்காக நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிட்டுருங்கன்னு சொல்றான். உங்க ஒய்ஃப் வந்து ஏதோ சுமாரா சமைச்சிருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, ஓகே தேங்க்யூன்ட்டு ஒரு பிளேட் வாங்கிக்கிறாங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு அந்த ஒய்ஃப் கேக்குறாங்க. அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது, டிவோர்ஸ் ஆகி ஓ சாரி அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு கேக்குறான். போட்டோல இருக்க பொண்ணு உங்க பொண்ணு தானே அப்படின்னு கேக்குறான். குண்டம்மா என் பொண்ணுதான், இப்ப என் பொண்ணு என் கூட இல்ல, நான் அவளை அடாப்ட் பண்ணி வளர்த்தேன், அவளை நான் பெத்த பொண்ணு மாதிரி ரொம்ப பாசமா வளர்த்தேன், பட் இப்ப அவ என் கூட இல்ல, அவளோட பேரு வயலட், அவளை நான் கடவுள் கொடுத்தாரு, நான் ரொம்ப பாசமா செல்லமா வளர்த்தேன், பட் இப்ப உயிரோட இல்ல. கண்ணீர் தழும்ப சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க பேசும்போது தன்னோட பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்காது. நம்மளோட பொண்ணையே இல்லைன்னு நம்ம பேசணும், அவ என் கூடவே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு வியோடா இருக்கு. நான் நர்வஸ் ஆகி அதான் இல்ல இல்லையா அப்படின்ற. நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு அந்த அம்மா கிச்சனுக்கு போனதவங்க வரவே இல்லை. எப்படி இறந்துட்டாங்க அவங்க குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. உங்க குழந்தை காணா போன கொஞ்ச நாள்லயே ஒரு பஸ் ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டீங்களா? அந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்க பிரிட்ஜ்ல இருந்து ஃபெயிலியர்ல ஆத்துக்குள்ள பஸ் கவுந்துருச்சு. ஸோ அதுல இந்த குழந்தைங்க மொத்த பேர் இறந்துட்டாங்க, அதுல என் குழந்தையும் ஒண்ணு, டிரைவர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சான் அப்படிங்கிற. அந்த பக்கம் என்ன ரெட் லைட்டா எரியுது, அது என்ன அப்படின்னு கேட்கு. குழந்தைங்க ஞாபகார்த்தமா அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அப்படிங்கிற. ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்காங்க, அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குழந்தை இறந்து போயிடுச்சு பஸ் ஆக்சிடென்ட்ல. அதனால அந்த பக்கம் இருக்கவங்க, உங்க குழந்தைங்களை என்னைக்குமே நாங்க மறக்க மாட்டோம், அவங்க ஞாபகார்த்தமா நாங்க டெய்லி ஏத்தி வைக்கிறோம்னு சொல்லி ஏத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் மறக்க முயற்சி பண்றேன், ஆனா எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஜான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. திரும்ப தூக்கத்திலேருந்து இவங்க எழுந்துக்கிறாங்க. ஏதோ ஒரு குழந்தை தண்ணியில முழுகிற மாதிரி, பஸ் உடச்சிட்டு வெளியில வர மாதிரி அப்படி ஒரு கனவு வருது. மறுநாள் தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறான். எப்பயும் போல இன்வெஸ்டிகேஷன், இங்க அங்கேயும் சுத்தி அலைஞ்சி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த கில்லரோட வீடு, அவன் வீட்டுல இருக்க அந்த பெயிண்டிங்கை வந்து போலீஸ் வந்து அதெல்லாம் தண்ணி ஊத்தியா வாஷ் பண்ணிட்டு இருக்கு. இவ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வர்றதை பார்த்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த கில்லரோட வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பொறுமையா பார்த்துட்டே போவான். மேல போய் பார்த்தோன்னே அந்த கில்லரோட பெட்ல எல்லா குழந்தைங்களோட துணி எல்லாம் இருக்கும்.
அதை பார்த்தானோ உயிரே போயிடும் அப்படியும், அவளே தன்னைத்தானே அமைதியாயிரு அமைதியாயிருன்னு சொல்லிக்கிறான். அந்த நேரத்துல பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்குங்க, அந்த கண்ணாடியில ஒரு பையன் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு உருவம் தெரியும். ஏதோ சத்தம் கேட்டு ஓடி வந்து பயந்துருவான் அந்த புக்கோவாய் போலீஸ்கார் நின்றுட்டு இருப்பாரு. நீங்க திரும்ப இந்த ஊருக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு எதிர்பார்க்கலன்னு அவ சொல்லுவான். ஒரு பக்கம் இறந்து போன குழந்தைங்களோட அம்மாவோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம, பிரஸ்க்கு பதில் சொல்ல முடியாம, இன்னும் நிறைய விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாம நான் ரொம்ப தள்ளாடி போயிட்டேன் அப்படிங்கிறாரு அந்த போலீஸ்கார். வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற பையனை தேடுறதை ஏன் நிறுத்தினீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறான். நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒரு ஒரு இன்ச்சா அந்த மூங்கில் காட்டுல நான் தேண்டாத இடமே கிடையாது, தூண்டி பார்த்ததுல கூட கிடைக்கலங்க அப்படின்னு. நாலு குடும்பத்துக்கு மட்டும்தான் பாடி கிடைச்சது, அவங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிறாரு. அதிர்ஷ்டமா? இறந்து போன குழந்தைங்களை தேடி கண்டுபிடிக்கிறது அதிர்ஷ்டமா? ஆமா, என் குழந்தைய தேடுறது ஏன் நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவசரப்படாதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க, எங்க வேலையும் நாங்க செய்ய முடியல. கவர்மெண்டே தடையா இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆனா கொஞ்சம் திரும்பி பாருங்க, இது எவ்வளவு பெரிய கரும்பு தோட்டம், இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள வெட்டவும் விட மாட்டேங்கிறாங்க, கொளுத்தவும் விட மாட்டேங்கிறாங்க, பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற. நாங்க மேலோட்டமா தேடி பார்த்துட்டோம், இந்த கரும்பு காட்டை கொளுத்தணும்னா விவசாயிகளுக்கு யார் நஷ்டஈடு கொடுக்கறது, அவங்க எப்படி ஒத்துப்பாங்க நீங்க சொல்லுங்க ஹேனா அப்படிங்கிற. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், உங்க இஷ்டத்துக்கு இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்காதிங்க, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது, நான் வார்ன் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். நான் என் ஜோயி அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வளரா. நைட் ஆனா அந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் வியோட ஒரு சத்தம் கேக்குதுங்க, இந்த குழந்தைங்க எல்லாம் கத்திக்கிட்டே விளையாடுவாங்கல்ல அது மாதிரி ஒரு சத்தம். அப்பதான் அந்த நதிக்கரையை காட்டுறான், குழந்தைங்க தண்ணியில இருந்து எந்திரிச்சு உயிரோட வந்து விளையாடுற மாதிரி அதோட ஆவிகள் அந்த கரும்பு தோட்டத்துல நைட்ல விளையாடுதுங்க. அங்க இருக்கிற ஊர் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, போலீஸ்காரவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, தன்னோட குழந்தைங்களை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, நைடு யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டு தன் குழந்தைகளை ஆவிகளை, குழந்தையா இருக்கிற ஆவிகளை மீட் பண்ணி அவங்க கூட விளையாடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாத ஹனா நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவ கேக்குற எப்பயுமே அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கேட்டுட்டு கனவுல அந்த மூங்கில் காட்டை சுத்தி சுத்தி பாக்குற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அந்த ஹூடி போட்டு ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தார் பாத்தீங்களா, அவரு இவளை நோட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காரு. நைட்டு ஜான் தூக்கத்துல இருந்து எழுந்து தன் ஒய்ஃப் பக்கத்துல இருக்க மாட்டா, எங்க போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரும்பு தோட்டத்து பக்கத்துல போய் பாக்குறாரு. அங்க ஜானோட ஒய்ஃப் தன்னோட குழந்தையோட பேசி விளையாண்டு இருக்கிறத பாக்குறாரு. இங்க எதுவும் இல்ல, நீங்க இருந்து வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. தூக்கத்துல இருந்து எழுந்த ஹேனாவுக்கு அந்த குழந்தைகள் விளையாடுற சத்தம் நல்லா கேக்குது. வெளியில வந்து பாக்குறாரு, அவனோட கார் வர சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்லாம கில்லர் வீட்டுல அந்த கண்ணாடியில இருப்பான் இல்லைங்களா, பேய் பையன் இவ்வளவு குறுக்குறுன்னு பாக்குற நாள் ஆஸ் யூஷுவல் இந்த அம்மா ஜாகிங் வாக்கிங் ரன்னிங்க்கு கிளம்பிடுறாங்க. அந்த சமயத்துல கார்ல இருந்து ஒரு லேடி இறங்கி வந்து அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள ஒரு குழந்தைகிட்ட பேசுறது இவ பாக்குறா. பட் இவளை பார்த்துட்டு அந்த குழந்தை மறைஞ்சு போயிடுது. இவ நிலுங்க நிலுங்கன்னு சொல்றதுக்குள்ள அந்த லேடி கடகடன் கார்ல ஏறி ரொம்ப ஸ்பீடா அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்ப அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, கிளியரா இந்த இடத்துல ஏதோ ஒன்னு அமானுஷ்யமான நடந்துட்டு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜானோட ஒய்ஃப் கிட்ட போய் பேச போறான். ஜானோட ஒய்ஃபும் வந்துட்டு மூடி மறைக்கிறாங்க. வயலட்டுக்கு இவ்வளவு வளர்ந்து நிக்கிற கரும்பு பார்த்தா பயமா இருக்கும், இனி பயம் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு அந்த விளையாண்டுட்டு இருக்க குழந்தைங்களாம் யாருன்னு கேக்குறாங்க. இவங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்க. இருக்க பே குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துலயே பிடிச்ச பையன் வந்து உட்காந்துருக்கு. நான் தூக்கத்திலேருந்து எழுந்து டக்குன்னு திரும்பி பாக்குற பக்கத்துல அந்த பையன் உட்காந்துருக்கான். விருட்டுன்னு கத்திட்டு அந்த வீட்டை விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வெளியில வந்து பாக்குறா. அவ்வளவு குழந்தைங்கள் அங்க விளையாடிட்டு இருக்கு, எல்லாம் பேய்களாவே இருக்கு. ஜான் எலனோரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கதவை தட்டுறா. அவங்க வெளியில வந்துட்டு ஜான் வெளில வரான். என்ன ஹேனா அப்படின்னு கேட்கும் போது ஒரு பையன் பக்கத்துல வந்து உட்காந்துருந்தா வந்து பாருங்கன்னு இவர் போய் பாக்குறாரு. அது மாதிரி யாரும் இங்க இல்ல, இந்த ரெட் லைட்டை கையில கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ, நீ முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பு, நீ பார்த்ததெல்லாம் குழந்தைகள் கிடையாது, உன்னோட இமேஜினேஷன், நீ இந்த ஊருக்கே வந்திருக்க கூடாது, நீ கிளம்பு அப்படின்னு. இல்ல நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, உங்களோட கார்ல இருக்க ஹெட்லைட் கூட ரெட்டா இருக்கு, உங்க வீட்டுல ரெட் லைட் மாட்டி வச்சிருக்கீங்க, ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் நைட்ல ரெட் லைட் எரியுது, இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னு நீ எதுவும் கேட்காத கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். தப்புன்னு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுற. அப்படி இருந்தும் அந்த கரும்பு தோட்டத்திலேருந்து அந்த பையன் குறு குறுன்னு இவளே பாத்துட்டு இருக்கான். அந்த மூங்கில் காட்டுல போய் பாக்குறா, அங்க ஒரு கேரேஜ் இருக்கு, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது அந்த ஹூடி போட்டவர் அங்க வராரு. ஐம் சாரின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. அந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்றா, அந்த கில்லரோட வீட்டுல ரெண்டு கண்ணு படம் போட்டு வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த ஆர்ட்டும் இவரோட கேரேஜ்குள்ளயும் ஒரு கண்ணு படம் போட்டு அதுல இருந்து கண்ணீர் துளிகள் ரத்தத்துல வர மாதிரி இருக்கும், அந்த ஆர்ட்டும் ஒன்னா இருக்கும். கருநாள் நைட்டு
ஒரு கேஸ் ஸ்டேஷன் கிட்ட கரும்பு தோட்டத்துல பார்த்தா அதே கார் போயிட்டு இருக்கு. அந்த லேடி இவளை முறைச்சு வியர்டா பாத்துட்டு போறான். இவளோட கார்ல வந்து பார்த்தா இவளை திட்டி எழுதியிருக்கா, நீ இந்த ஊரை விட்டு போ அப்படின்ற மாதிரி. எதுக்கும் அசிரம தன் குழந்தையோட வீடியோவை பார்த்து எதிரி கதறி அழறா. அவன் அழறிச்சு நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் அப்பப்ப கால் பண்ணுவான்ல, அவனுக்கு கால் பண்றான். அவன் வாய்ஸ் மெயில போட்டிருக்கான், திரும்பவும் அழற ஆரம்பத்துல எனக்கு நீ யாருமே இல்லையே, ஒருத்தர் கூட இல்லையே. ஷாப்னு இருக்கும், அதை நோக்கி போறான். இந்த நேரத்துல கரும்பு காட்டையே நெருப்பு வச்சு கொளுத்துறா. திட்டு எவ்வளவு அழ முடியுமோ அவ்வளவு கத்தி கதறி அழறான். இந்த ஷாப் வச்சிருக்க தாத்தா கிட்ட நேரம் போறான். மொபைல்ல அந்த சீரியல் கில்லரோட போட்டோவை காமிச்சு இவன் எங்கெல்லாம் வேலை பார்த்தான்னு கேக்குறான். விசாரிச்சுக்கிட்டு நேரம் ஜான் கிட்ட வரா. ஜான் கிட்ட இவன் உங்ககிட்ட வேலை பார்த்தானா, ஏன் என்கிட்ட சொல்லல, ஏன் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி. எல்லார்கிட்டயும் வேலை பார்த்திருக்காமா, அத என்ன சொல்றதுக்கு இருக்கு. நீ டாமி விங்ஸ போய் பாரு, பஸ் டிரைவர் அப்படின்னு சொல்றான். கார் எடுத்துட்டு டாமி விங்ஸ பாக்க போறா. டாம் அங்க இருக்காரு. சீரியல் கில்லர் பத்தி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறான். தெரியாது. பஸ் எப்படி கவுந்தது, பிரேக் டவுன்னால அப்படின்னு கேக்குறான். நடந்த சம்பவத்தை பத்தி நினைக்காத நாளே கிடையாது. சரி பண்ண முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. என்ன பண்றது, என் கண்ணு முன்னாடி அத்தனை குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, என் முன்னாடி சைக்கிள்ல மேக்ஸ்ன்ற பையன் ரொம்ப ஸ்பீடா வந்தான். அவனை காப்பாத்தணும்னு பஸ் லெஃப்ட்ல திருப்பிட்டேன். வண்டி போய் தண்ணியில கவுந்துருச்சு. தண்ணியில முழுகும் போது குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாததுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். இருந்து கிளம்பி பஸ் கவுந்த இடத்த போய் எட்டி பாக்குறா அந்த ஆத்துல. அந்த இடத்துலயும் அதே மாதிரி ரவுண்டா கல்லால அடிக்கி வச்சிருக்கான். அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல மொத்தம் 6 பேர் இறந்துருக்கிறதா நியூஸ்ல போட்டிருக்காங்க. அதுல மேக்ஸும் ஒருத்தர்னு பாக்குறா இவ. அந்த டைம்ல ஜானோட ஒய்ஃப் உள்ள வராங்க டீ எடுத்துட்டு. லினோர் சொல்றாங்க, வெல்வெட்டோட பாடியான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் தொட்டு பார்த்தேன், சில்லுன்னு இருந்துச்சு. வெல்வெட் மாதிரியே இல்ல, ப்ளூ கலர்ல இருந்தா. வெல்வெட் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் இப்ப கூட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் நீங்க கரும்பு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். உன் பையனை தேட வேணாம், உன் பையனே உன்னை தேடி வருவான், கவலைப்படாதன்னு சொல்றான். அவங்க இல்யூஷன்ல இந்த சீரியல் கில்லர் நடந்து போற மாதிரி இருக்கு. தூக்கத்துல இருந்து எழுந்தவங்க ட்ரக் டீலரை பாக்குறாங்க. அவங்க கிட்ட ஏதோ வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ஒரே வாமிட் எடுக்கிறாங்க. இருந்து வெளியில வந்து ஹால்ல பாக்குறாங்க, யாரோ ஈரக்காலோட நடந்த கால் தடம் இருக்கு. அது ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. பெட்ரூமுக்கு போனா மேல யாரோ மாடியில ஓடுற மாதிரி இருக்கு, நிறைய பேர் குதிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சவுண்ட் அவங்களால தாங்கவே முடியல. இங்கயோ கார்ல போயிட்டு வர மாதிரி இருக்கு. அவங்க வீட்டு கூரை மேல அவ்வளவு குழந்தைங்களும் நின்றுட்டு இருக்குங்க. அது அவங்க போயிட்டு சின்ன குறைக்க டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு வெளியில ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ஒரு தின்ன மாதிரி இருக்கு, அதுல அவங்க குழந்தையோட ஷூ இருக்கு. ஐ போலீஸ் வந்து பாக்குறான் ஷூவை. இது உங்க பையனோட ஷூவா இருக்காது, யாரோ உங்ககிட்ட விளையாடுறாங்க ஹேனா. உன்னை பிடிக்காதவங்க யாரோ விளையாடுறாங்க, உன்னை இந்த ஊரை விட்டு துரத்த பாக்குறாங்க ஹேனா. அது எப்படி, காணாம போன அன்னைக்கு என் பையன் போட்டிருந்த ஷூ இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும், நீங்க போய் சொல்றீங்க. பையன் ஜோயி போட்டிருந்த ஷூ தான் இது, எல்லா இடத்துலயும் தேடினீங்க ஆனா இந்த வயலை மட்டும் விட்டுட்டீங்க. நான் இந்த ஷூவை லேபுக்கு அனுப்புறேன். இந்த ஷூ உன் பையனோடது இல்லைன்னா நீ இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படிங்கிற இருக்க போறாரு. ஏங்க நீங்க எப்படி ஷூவை க்ளவுஸ் போடாம எடுப்பீங்க, போலீஸ் வேற அப்படி. போலீஸ் ஆபீசருக்கு கோவம் வந்துருது. ஹேனா இங்க பாரு, நான் அதுக்கப்புறம் இந்த ஷூ உன் பையனோடது இல்லைன்னா இந்த ஊரை விட்டு துரத்துறதுக்கு நானும் துணையா இருப்பேன். கோமா பேசிட்டு கிளம்பிடுறேன். நைட் இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது மேல ஏதோ சத்தம் கேக்குது கூரை மேல. தைரியமா வெளியில வந்து டார்ச் அடிச்சு பாக்குறாங்க, எதுவுமே இல்ல. அப்புறம் பித்து பிடிச்ச மாதிரி அந்த கரும்பு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. காட்டுக்குள்ள போய் பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களோட பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. எடுத்து விட்டு அலறி அடிச்சுட்டு ஓட நினைக்கிறப்ப ஜான் மேல இடிச்சிடுற. சொன்னல நீங்க கேக்கல, பாருங்க வெல்வெட்டா கூட நான் பார்த்தேன், இங்க மேக்ஸ் இருக்கான். மேக்ஸ் என்னவோ தெரியல, மேக்ஸ் மட்டும் என்ன கோவமா பாக்குறான். சொல்றத நம்புங்க அப்படிங்க. அங்க வீட்டுக்கு போகலாம், நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற. நடக்க முடியும், நான் நொண்டி கிடையாது, நீங்க தான் நொண்டி, எனக்கு நடந்து போக தெரியும்னு கோவமா அந்த இடத்த விட்டு போயிடு. போனதும் இங்க பாருமா, நாளைக்கு நீ இந்த வீட்டை காலி பண்ணிடு, நீ இந்த ஊர்ல இருக்காத. என் ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்ல, அதனால இந்த பக்கம் வருவா போவா, அதை நீ தப்பா சொல்ற. அவ யார்கிட்டயும் பேசல, வெல்வெட்டெல்லாம் வரல, நீ ஏதாவது இல்யூஷன்ல பேசாத, வரத்துக்குள்ள நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. ஒருத்தர் கால் பண்ணுவார் இல்லைங்களா, அவர் கால் பண்றாரு. இந்த ஊர்ல இருக்கவங்களாம் போய் சொல்றாங்க, நான் தேடினது என்னால பார்க்க முடியல, யாருமே நல்லவங்க இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேக்ஸ் பஸ் டிரைவர் வந்து சைக்கிள்ல வந்ததான் சொல்றாங்க. அப்புறம் எப்படி மேக்ஸ் இறந்திருக்க முடியும், பேப்பர்ல வந்து மேக்ஸும் அந்த 6 குழந்தைங்களோட ஒருத்தனா இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பவும் வந்து இன்டர்நெட்ல எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். அப்ப மேக்ஸோட அப்பாவை பாக்குறான். அந்த மேக்ஸோட அப்பா தான் அந்த ஹூடி போட்டுட்டு ஒருத்தர் வயசானவர் போறாரு இல்லைங்களா, யார்கிட்டயும் பேசாம தனிமையில இருக்காரு, குறுக்குறுன்னு பாக்குறாரு இல்லைங்களா, அவரு தான். அவரை போய் மீட் பண்ண போறா. அவரு சொல்றாரு, மா நீ பார்த்தது மேக் கிடையாது, எல்லாரும் அந்த வயலுக்கு போனா என்ன ஆறாங்கன்னு தெரியும், நான் போறது கிடையாது. பட் வந்து மேக்ஸ் வந்து லிப்ட் கேட்டு அந்த பஸ்ல ஏறி இருக்கான் அப்படின்ற தகவல் தெரிஞ்சிச்சு, ஏறினதுனாலதான் அவன் இறந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இனி வீட்டுக்கு வரலான். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா, ஜானோட வீட்டுல வெல்வெட் நிக்கிறத பாக்குறா. வெல்வெட் எதுவும் சொல்ல நினைக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு ஜானோட வீட்டுக்கு போகும்போது பட் போட்டோ மட்டும் கீழே விழும். அந்த போட்டோ உடஞ்சிருக்கும். அந்த போட்டோக்கு அடியில இன்னொரு போட்டோ இருக்கும். அதை எடுத்து பார்க்கும் போது ஜானும் இந்த சீரியல் கில்லரும் இருப்பான். வெல்வெட் வந்து நிக்கிறான், சீக்கிரமா இந்த ஊரை விட்டு போனோம்னா மேக்ஸ் உங்களை கொண்டுருவான். ஜோயி தன் ஞாபகார்த்தமா தான் ஷூவை கொடுத்து அனுப்பிச்சு. ஜோயி இருக்க இடம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு, தெரியும் ஆனா என்னால அங்க போக முடியும்.
தெரியாது, கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேக்குறான். என்ன சார் சத்தம் கேக்குது, நம்ம வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் இடத்த விட்டு கிளம்புறேன். சும்மா இல்லாம ஃபாலோ பண்ணி போறான், மனசு கேட்காம கையை நீட்டி கூட்டிட்டு போறான். இது தூரம்தான் போயிருப்பா, திடீர்னு ஒரு இடத்த காமிக்கிறான். இடத்துல ஜோயோட லேஸ் வந்து ஒரு கரும்புல கட்டி இருக்கும், இந்த இடத்துலதான் இருக்கான் அப்படின்னு காட்டுவான். எழுந்த தாய் அந்த இடத்துல கதறி கத்தி அழுவா பாருங்க. எடுத்துட்டு இருக்கும் போதே மேக்ஸ் வந்து நிப்பான், சீக்கிரமா இந்த இடத்த விட்டு ஓடுங்க அப்படின்பா. கடகடன்னு ஓடுவாங்க, ரொம்ப ஃபாஸ்டா வீட்டுக்குள்ள ஓடி போய் பாப்பா. வீட்டுக்குள்ள வந்துட்டு மேக்ஸ் நின்னுட்டு இருப்பான். சோ உனக்கு ஹெல்ப் பண்ணதான் விரும்புறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னு வியோடா கத்திட்டு அந்த இடத்த விட்டு காணா போயிருவான். ரெட் டார்ச் லைட் அடிச்சு பாக்குற யாரும் இல்ல. உடனே ஒரு டைரி எடுத்து 10th row 3rd steps அப்படின்னு எழுதி வைக்கிறான். பையனோட நினைப்பால கெட்ட பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாயிடுறான். அதுல இருக்கும் போது அந்த ட்ரக் டீலர் ஒருத்தர் இல்லைங்களா, அவன் வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்மோக் பண்ணலாமான்னு கேட்டா போச்சு வா வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போயிடுறான். எனக்கும் இந்த ஊர்ல இருக்க பிடிக்கலதான் பண்றது, என் தங்கச்சி இறந்து போயிட்டான், உள்ள அடிக்கடி இந்த வயல்ல பாக்குறேன், இருக்கிற இடத்துலதான் நானும் இருப்பேன். இப்போ உங்களை பாக்குறது வந்து அதிர்ஷ்டம் தெரியுமா, கெடுக்க நினைக்கிறேன், இந்த ஊர்ல நீ குட்டிய குழப்பிட்டு இருக்க அப்படின்னு கோவமா பேசுறான். இல்ல கிளம்பு வீட்டுல இருக்காது அப்படிங்கிற. என்னது நான் போகணுமா, ஓம் பேக் எடுத்துட்டு நீ கிளம்பு, குட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இப்பவே நீ கிளம்புறனா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான், ரொம்ப ஹாரஸ்மெண்ட் பண்றான். சமயத்துல ஜான் வந்து துப்பாக்கியோட வந்து நீ இந்த இடத்துல இருக்காத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி அடிச்சிடறாரு. அவங்க ஒய்ஃப் என்ன நடக்குதாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல நீ வீட்டுக்குள்ள போ, நான் வரேன் அப்படிங்கிற. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சான்னு கேக்குறாரு. அந்த இடத்துல சும்மா இல்லாம அந்த சீரியல் கில்லரும் ஜானும் இருக்கிற போட்டோவை எடுத்து நீட்டுற. பையனை கொன்னது உங்க பையன் தான் அப்படிங்கிறா. கில்லர் தான் உங்க பையன் உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமான்னு கேக்குறா. கொன்னான்னு எனக்கு தெரியும், என்ன பண்றது என்னால வெளியில சொல்ல முடியல, என் ஒய்ஃபுக்கு அவன் என் பையன் தெரியாது, அது ஒரு சாபக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. சித்தார்த்தமா சைக்கிள் ஒட்டிட்டு அந்த பயல் பக்கம் வர அந்த சீரியல் கில்லர் மேக்ஸ துரத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு அவனோட சுயரூபம் தெரிஞ்சிச்சு, மேக்ஸ விடாம துரத்திட்டே போயிட்டு இருந்தான், என்னால ஓட முடியல, ஏன்னா என்னோட கால். மேக்ஸ் ஜான் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டே ஒண்ணா, என்னால அவனை பிடிக்க முடியல. நேரத்துல பஸ் வந்தது, அது ஆக்சிடென்ட்டுக்குள்ளாயிருச்சு. சோ நம்ம வந்து அந்த கரும்பு காட்டை எரிச்சிடலாம் அப்படிங்கிற முடியாது, என் ஒய்ஃபு கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான். பட் காட்டினா ஜான் என் ஜோய் வந்து கரும்பு காட்டுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்ட்டு இல்ல, வெல்வெட்டுக்கு இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறா, அவளுக்கு மோட்சம் கிடைக்கணும், அந்த கரும்பு காட்டை எரிக்கிறதுக்கு ஒத்துக்கோங்க அப்படிங்கிறா. முடிவு பண்ணி அவர் ஒய்ஃபுக்கு தூக்க மாத்திரை கொடுக்க நினைக்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் நல்லா தூங்கலாம் அப்படிங்கிறாரு. நல்லாதான் இருக்க, எனக்கு ஒன்றும் தூக்கம் மாத்திர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சமயத்துல அந்த குழந்தைகள் கத்துற சத்தம் கேட்கும். என்னன்ட்டு பின்னாடியே போய் பாக்குறாரு. பின்னாடியே மேக்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி சத்தத்தை கேட்டு ஹானா பின்னாடியே போய் பாக்குறா. ஜான் மயக்கமாய் கிடக்குறாரு. ஜான் ஜானே எழுப்புறா, உயிர் இல்லாத மாதிரி தெரியுது. யார் இல்லைன்னா ஒய்ஃப கூப்பிடுறா. ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து அந்த காட்டை எரிக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறா. என்ன பண்ற, வயலை எரிக்க போறியான்னு எல்லாரும் கத்துறா. அதையும் கேட்காம கார் எடுத்துட்டு இவ கிளம்பி போறா. அங்க இருக்க மக்களுக்கு இறந்த குழந்தைங்களை பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அந்த வயல்னால. வெளில இருக்க பேய் குழந்தைங்களை அந்த மேக் பேய் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. ஹானா மேல மேக்கு கோமா இருக்கும். கரும்பு காட்டு ஃபுல்லா நெருப்பு வச்சிடறா ஹானா. இல்ல எல்லாரும் வந்து நான் கடைசியா ஒரு முறை வயலட்ட பாக்கணும்னு கத்து. இல்யூஷன்ல தெரியுது மேக்ஸ தண்ணியில புடிச்சு மூழ்கடிச்சு சாகடிச்சது ஜானோட பையன் அந்த சைக்கோ கில்லர். சாகடிக்கிறத அந்த பஸ் டிரைவரும் பாத்திருப்பான். ஒரு தடவையாவது வெல்வெட்டை தொட்டு பாத்திருக்கணும்னு அவங்க அம்மா சொல்றாங்க. கிட்ட எரியற வயலுக்குள்ள ஓட பாப்பா இவ தடுத்துருவாள். விடிஞ்சோடனே போலீஸ் வந்து அந்த 10th row 33rd steps போயிட்டு குண்டி பாக்குறாங்க. பையனோட டெட் பாடி அங்க இருக்கு. கதறி அழறா, எல்லாரும் அழறாங்க. இது சடங்கு நிம்மதியா முடிச்சுட்டு அந்த ஊரை ஓட்டு கிளம்புறான். இதையும் சேர்த்து புதைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு அம்மா டீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்க்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிடுங்க நடந்த விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான். குழந்தைய முறைப்படி அடக்கம் பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்த தாய் அங்க பேயா தெரிஞ்சிட்டு இருந்த மொத்த குழந்தைங்களுக்கும் விடுதலை கொடுத்து மோட்சத்துக்கு அனுப்பி வச்ச திருப்தியோட அந்த ஊரை விட்டு கிளம்புறான். இதோட இந்த படம் முடியுது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் மீனு. பிளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லெட் யுவர் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன படம் போடலான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.